அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக்கோட போன பதிவின் தொடர்ச்சி தான் இந்த பதிவு இந்த லெசன் அண்ட் இந்த லெசனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒளி சேர்க்கை ஃபோட்டோ சென்சஸ் அப்படிங்கிற லெசனை நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்குமே நிறைய கேள்விகள் இந்த ரெண்டு வீடியோவிலையே பார்த்துருப்பீங்க எல்லா தகவலுமே இந்த லெசனில் இருக்குது விச் ஒன் இஸ் த காமன் ஸ்டேஜ் ஃபார் போத் ஆரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று மற்றும் காற்றில்லா சுவாசித்தலின் பொதுவான நிலை எது ஆக்சிஜன் பங்கேற்கக்கூடிய சுவாசம் மற்றும் ஆக்சிஜன் இல்லாமல் நடைபெறக்கூடிய சுவாசம் அப்படின்னு கொடுக்கலாம் ஆன்சர் கிளைகோலிசிஸ் ஆப்ஷன் ஏ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காமன் டு போத் ஆரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்றுலா மற்றும் காற்றுலா சுவாசம் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான வினைகள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிளைகோலிசிஸ் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கக்கூடியது ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்றுலா சுவாசத்தில் மட்டுமே நடக்கக்கூடியது ஆப்ஷன் சி அண்ட் டி ரெண்டுமே வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் நடக்கக்கூடியது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஃபோ டு அ இஎம்பி பாத்துவே பின்வருவனவற்றுள் எது இஎம்பி வழித்தடம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிளைகாலிசிஸ் ஈஸ்ட் செல்ஸில் இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு மூணு சயின்டிஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க அந்த மூணு சயின்டிஸ்டோட பெயர் சுருக்கம்னா இந்த இஎம்பி சயின்டிஸ்ட் எம்டன் மேயர் ஹாஃப் அண்ட் பார்னஸ் இதே மாதிரி வேற எதுக்கெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா சைக்கிளுக்கு டிசிஏ சைக்கிள் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இதற்கு பாஸ்போ குளுக்கனேட் பாத்வே அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைனா ஹெச்எம்பி சண்ட் அப்படின்னு கொடுக்கலாம் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் டிசிஏ சைக்கிள் இஸ் ஆல்சோ ஆல்சோனோனஸ் மும்மை கார்பாக்சிலிக் அமிலச் சுழற்சியை இவ்வாறும் அழைக்கலாம் Answer option ஏ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் சிட்ரிக் அமிலச் சுழற்சி ஆம்ஃபிஃபோலிக் Cycle, Krebs Cycle, TCA Cycle, Citric Acid Cycle எல்லாமே ஒன்று மீன் பண்ணுது இதனுடைய Substrate தலைப்பொருள் வந்து அசிட்டில் கோயவாக இருக்குது நீர் மூலக்கூறு வாட்டர் மாலிக்கில் பயன்படுத்தி Acetate அசிட்டேட்டோடு சேர்ந்து சிட்ரேட்டு ஆர் சிட்ரிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணுது அதனால்தா தான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படிங்கிற பேர் வந்துச்சு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கிளைகாலிசிஸ் ஆர் ட்ரூ கிளைகாலிசிஸ் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளைகாலிசிஸ் இஸ் நோன் ஆஸ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே கிளைகாலிசிஸ் நிகழ்வினை பென்டோஸ் பாஸ்பேட் வழிபாதை எனவும் அழைப்பார்கள் ப்ரீவியஸ் கொஷினில் தான் பார்த்தோம் இஎம்பி பாத்வே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ முதல் கூற்று தவறானது செகண்ட் ஒன் த சப்ஸ்டேட் ஆஃப் கிளைகாலிசிஸ் இஸ் குளுக்கோஸ் கிளைகாலிசிஸின் தளப்பொருள் குளுக்கோஸ் இது வந்து சரியானது தேர்ட் ஒன் த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் இஸ் கிளைகோஜன் கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சியின் முடிவில் முடிவுப்பொருள் கிளைகோஜன் பைருவேட் இல்லைன்னா பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கிளைகாலிசிஸோட பொருள் ஸோ இதுவும் வந்து தவறான கூற்று ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கிளைகாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோனஸ் கிளை ஆக்சிலேட் சைக்கிள் கிளைகாலிசிஸ் நிகழ்வினை கிளைஆக்சிலேட் சுழற்சி எனவும் அழைப்பார்கள் ஸோ இதுவும் வந்து தவறான கூற்று இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி டூ ஒன்லி இன் மைட்டோகாண்ட்ரியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிகள் மைட்டோகான்ட்ரியாவில் நடைபெறுகின்றன கிளைகாலிசிஸுக்கு அடுத்து லிங்க் ரியாக்ஷன் நடக்கும் அடுத்து டிசிஏ சைக்கிள் நடக்கும் அதற்கு அடுத்து எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது எலக்ட்ரான் கடத்தி அமைப்பு எலக்ட்ரோ ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் காம்ப்ளெக்ஸ் ஒன்னிலேருந்து ஃபோர் வரைக்கும் ஒடுக்கு நிலையில் இருக்கக்கூடிய என்ஐடிஹெச்சை திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவால் ஏடிபி சிந்தேஸ் ஏடிபியோட கனிம பாஸ்பேட்டை சேர்த்து ஏடிபி வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த நிகழ்ச்சி தான் ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் அதை தான் இங்கே வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸி கார்போஹைட்ரேட் வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டு தளப்பொருளாக வந்து பொதுவாக படிச்சிருப்போம் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற கரிம தளப்பொருட்கள் வந்து ஃபேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் இந்த கொழுப்புகள் வந்து கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலாக உடைக்கப்படும் ஒரு கரிம சேர்மம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு இடையில் டபுள் பாண்டு இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய தொகுதியின் பெயர் கார்போனில் குரூப்பு அந்த இரட்டை பிணைப்பில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் மாலிகுல் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பீட்டா கார்பன் சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டு ஆகி இந்த பீட்டா கார்பன் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா அதுதான் பீட்டா ஆக்சிடேஷன் கொழுப்புங்கிறதுமே கரிம மூலக்கூறு தான் ஸோ இந்த கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிடோட பீட்டா கார்பன் ஆக்சிஜனேற்றம் அடைந்து அசிட்டில் கோயாவாக ஃபார்ம் ஆகும் அந்த அசிட்டில் கோயை தான் க்ரெப்சைக்கிளோட சப்ஸ்டேட்டு தலைப்பொருளாக இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் இது எல்லாமே மைட்டோகான்ட்ரியால் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த டாப்பிக்லருந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்றா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டு தலைப்பொருள் என்ன அதே சமயம் முடிவு பொருள் எண்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க சிக்ஸ்டி டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் மைட்டோகான்ட்ரியால் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ என்சைம்ஸ் பற்றி தெரியுதோ இல்லையோ கிளைகோலிசிஸாக க்ரெப்சைக்கிலா ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க வாட் இஸ் த ப்ராசஸ் பை which த சிக்ஸ் கார்பன் குளுக்கோஸ் converts into த்ரீ கார்பன் pyruvic ஆசிட் ஆர் pyruvate அப்படின்னு கொடுக்கலாம் ஆறு கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் மூணு கார்பன் பயிருவிக் அமிலமாக மாற்றமடையும் நிகழ்ச்சியின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி glycolysis ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் ஆஃப் Glycolysis கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சியின் தளப்பொருள் glucose Glycolysis நிகழ்ச்சியின் முடிவு பொருள் End product of glycolysis டூ பயிருவிக் ஆசிட் ஆர் டூ பைருவேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க கிரீக் லாங்குவேஜில் கிளைகோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் உடைதல் ஸோ இங்கே வந்து ஆறு கார்பன் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ரெண்டாக உடைக்கப்பட்டு மூணு கார்பன் இருக்கக்கூடிய பயிருவிக்கு அமிலமாக மாறுது ஐடென்டிஃபைடு த நம்பர் சப்ஸ்டன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளைகோலிசிஸ் கிளைகோலைசிஸ் படிநிலைகளில் எண்களில் குறிக்கப்பட்ட வேதிப்பொருட்களை கண்டுபிடி ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டான குளுக்கோஸ் வந்து கொடுத்துருக்காங்க தலைப்பொருள் க்ளூக்கோஸுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் ஃப்ரூக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃப்ரூக்டோஸ் ஒன் கமா சிக்ஸ் பிஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் அடுத்து கிளிசரால்டிகை த்ரீ பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் இதெல்லாம் கிளைக்காலிசிஸோட ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் ஆயத்த நிலையில் நடக்கக்கூடியது ஸோ இந்த கொஷின் மூலிமா உங்களுக்கு நாலு காம்பவுண்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஆல்ரெடி எண்டு ப்ராடக்டான பயருவேட்டுன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு விலை நிலை பே ஆஃப் ஃபேஸில் வரக்கூடியதை பார்ப்போம் அதில் முதல்ல கிளிசரால்டிகை த்ரீ பாஸ்பேட்லேருந்து ஒன் கமா த்ரீ பிஸ்பாஸ்போ கிளிசரேட் அடுத்து த்ரீ பாஸ்போ கிளிசரேட் அப்புறம் டூ பாஸ்போ கிளிசரேட் அடுத்து பாஸ்போ ஈனால் பயருவேட் நெக்ஸ்ட்டு பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட் இங்கே டூ இன் டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டூ மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணும்போது ஞாபகத்துக்கு வந்துடும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் இன் கிரெப் சைக்கிள் கிரெப் சுழற்சியின் போது சரியான வரிசையில் நிகழும் நிகழ்வு எது ஆன்சர் கீழே ஆப்ஷன் சி தான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லெசனில் பார்த்தாக்கா ஒரு ப்ராசஸில் உருவாகக்கூடிய காம்பவுண்டோட நேம் ஏடிஇ அப்படின்னு முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பைருவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பைருவிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஒரே காம்பவுண்டை தான் மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட்டான குளுக்கோஸ் கிளைக்காலிசிஸ் ப்ராசஸ் மூலிமா டூ மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிருக்கும் லிங்க் ரியாக்ஷன் மூலிமா க்ரெப்சைகளுக்கு அசிட்டில் கோயே கிடைக்கும் இந்த டைக்ராமிக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜைம்ஸ் நொதிகள் வந்து உதவியாக இருக்கும் இந்த கிரெப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டாக இருக்கக்கூடியது லிங்க் ரியாக்ஷன்லேருந்து கிடச்ச அசிட்டில் கோயே இணைப்பு வினையால் கிடைத்த அசிட்டில் என்சைம் அப்படிங்கிறது தான் தலைப்பொருளாக இருக்கும் அதுவும் ஆக்சலோ அசிட்டேட்டும் சேர்ந்து சிக்ஸ் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டான சிட்ரேட் ஆர்ட் சிட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணோம் ஸோ இந்த சைக்கிள் முடியும் போது டூ மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் இந்த மாதிரி விஷயங்களில் லெசனில் இன்னுமே இன்டப்தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சைக்கிளில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பில் என்னென்ன காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் சைடு தனியாக லெஃப்ட் சைடு தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி ஏடிஇன்னு முடிஞ்சதுன்னா ஆசிட் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் எக்ஸாமில் ஸ்டார்டிங் வித் ரைட் சைடு சிட்ரேட் ஆர் சிட்ரிக் ஆசிட் சிஸ் ஆக்கோனைடேட் ஐசோசிட்ரிக் ஆசிட் ஆர் ஐசோசிட்ரேட் ஆக்சலோசக்சைனிக் ஆசிட் ஆர் கீட்டோ ஆல்ஃபாகீட்டோகுளுட்டரிக் ஆசிட் ஆர் கீட்டோ ஆல்ஃபாகீட்டோகுளுட்டரேட் சக்சினில் கோயே நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு சக்சினேட் ஃபியூமரேட் மேலேட் ஆக்சலோஅசிட்டேட் சக்சனேட் ஃபியூமரேட் மேலேட் ஆக்சலோஅசிட்டேட் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும் இடைநிலையில் உருவாகக்கூடிய பொருட்களை ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்கும்போது என்ஏடி அண்ட் எஃப்ஏடி ஒடுக்க நிலைக்கு மாறி இருக்கும் ஸோ இந்த ரெடியூஸ்டு கோயின்சென்ஸ் அடுத்து நடக்கக்கூடிய இடிசி மூலியமாக திரும்ப ஆக்சிடைசு ஸ்டேட்டுக்கு மாறிடும் ஸோ ஆஃப்டர் கிரிப்சைக்கிள் க்ரிப் சுழற்சிக்கு அப்புறம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஏடிபிஸ் சிந்தசிஸ் சிஸ் ஆக்ஸோ ரிலேஷன் நடக்கும் நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ ஆன்சர் வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு கிளைகோலிசிஸ் அக்கர்ஸின் சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசத்தில் நடைபெறுகிறது ப்ரோ கேரியர்ஸ் அப்படிங்கிறதுல தெளிவான உட்கரு வந்து இருக்காது நியூக்ளியஸ் இருக்காது அதற்கு பதிலாக நியூக்ளியாய்டு இருக்கும் அதில் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும் யூ கேரியர்ஸ்னால் நியூக்ளியஸுங்கிறது இருக்கும் அதை சுற்றி மெம்பர் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும் தெளிவான உட்கருங்கிறது யூ கேரியார்டில் இருக்கும் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு செல்லோட இந்த பகுதி வந்து சைட்டோப்ளாசம் அந்த பகுதிக்குள்ளே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் வாட்டர் சாலிபிள் மாலிகுல்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும் அதில் வாட்டர் சாலிபுள் போர்ஷனாக இருக்கக்கூடிய லிக்விட் பகுதி தான் சைட்டோசோல் அப்படின்னு அழைக்கப்படுது கொஸ்டினில் கிளைகோலிசிஸ் பிளான் செல்லில் நடைபெறக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோசோல் அந்த சைட்டோசோலுமே சைட்டோப்ளாசமில் தான் இருக்குது கொஸ்டின் ப்ரோகேரியாட்ஸ் யூ கேரியாட்ஸ் பிளான் செல் அனிமல் செல் எப்படி கேட்டாலும் கிளைகோலிசிஸ் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் சைட்டோபிளாசம் நெக்ஸ்ட்டு கிரெப்ஸுழர்ச்சி பயிர்விக் அமில ஆக்சிஜன் ஏற்றம் இங்கே பயிர்விக் அமிலம் அப்படிங்கறக்கு பதிலாக தளப்பொருள் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் கிரெப்சைகிள் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இங்கே ஒரு இன்டர்மீடியேட்ரி காம்பவுண்டான பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட் அப்படிங்கறதுக்கு பதிலாக சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கலாம் ப்ரீவியஸ் கொஷினில் தான் பார்த்தோம் க்ரெப்சைக்கிள் அப்படிங்கிறது ஆம்ஃபிஃபாலிக் பாத்வே கொடுக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கார்போஹைட்ரேட் ஃபேட் ஆர் புரோட்டீன் அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டேட் கொடுத்தாலும் ஃபைனலாக ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய இடம் தான் சைக்கிள் ஸோ க்ரெப்சைக்கிளில் சப்ஸ்டேட்டு தலைப்பொருள் அப்படிங்கிறது ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்கிறக்காக ஏற்கனவே ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கக்கூடிய என்ஏடி அண்ட் எஃப்ஏடி ஒடுக்க நிலை ரெடியூஸ்டு ஃபார்மான என்ஐடிஹெச்சாகவும் எஃப்ஏடிஹெச் டூவாவும் கன்வெர்ட் ஆகுது அடுத்து நடக்கக்கூடிய எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் இது திரும்ப ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டுக்கு மாறும் அப்போ ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஏடிபி வந்து ஏடிபி கூட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் குரூப் சேர்ந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் ஏடிபிஆர் ப்ரொடியூஸ்டு ஏடிபிக்கள் உருவாகிறது லெசன் கேல்குலேஷனில் ஏடிபி கண்டுபிடிக்கும்போது கிரெப்சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் கம்பைன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் இல்லாமல் ஈஸ்ட்னால நடக்கக்கூடியது ஓ டு இஸ் நாட் யூட்டிலைஸ்டு நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினும் பொறுத்துக்காக தான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ ஆன்சர் வந்து பார்த்துருவோம் நம்ம ஆர்டர் வைஸே வந்து இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு க்ளைகோலிசிஸ் குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடாக மாறுது அக்சின் சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசத்தில் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு அந்த பைருவேட் லிங்க் ரியாக்ஷன் மூலிமா அசிட்டில் கோயேவாக கன்வெர்ட் ஆகுது ஸோ அந்த அசிட்டில் கோயே சைட்டோப்ளாசம்லேருந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே க்ரெப்சைகளுக்காக என்ட்ராகுது ஸோ டிஃப்யூஸ் ஃப்ரம் சைட்டோப்ளாசம் டு மைட்டோகாண்ட்ரியா இருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பரவுகிறது நெக்ஸ்ட் கிரெப் சுழற்சி சைக்கிள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தாச்சு அக்கஸின் மைட்டோகான்ட்ரியல் மேட்ரிக்ஸ் மைட்டோகான்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதியில் நடைபெறுகிறது ஸோ சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படிங்கிறது நடக்கும் இந்த இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடைபெறக்கூடிய இடம் மல்டி ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் பல புரத கூட்டமைப்புகளாக இருக்கக்கூடிய மைட்டோகான்ட்ரியல் இன்னர் மெம்பரின் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் மைட்டோகான்ட்ரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து கிறிஸ்டே இந்த கிறிஸ்டேலேருந்து வரக்கூடிய எஃப் ஒன் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆக்ஸிசோம்கள் இங்கிலீஷில் ஆக்சிசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எலக்ட்ரான் மொபைல் கேரியராக இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் யூபி கியூனோன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா க்ரெப்சைக்கிலிருந்து வந்த என்ஐடிஹெச் ப்ளஸ் ஹெச் பிளஸ் அதாவது ஹைட்ரஜன் அயான் ஆர் புரோட்டான் அண்டு எஃப்ஏடிஹெச் டூ இது வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்க நிலையிலிருந்து திரும்ப ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்க இந்த யூபிக்யூனான் உதவுது காம்ப்ளெக்ஸ் ஒன் அண்ட் டூவில் இது நடக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரெப்சைக்கிளிலிருந்து கிடச்ச சக்ஸினேட்டு அதை வந்து ஃப்யூமிரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறக்கும் இந்த யூபிக்யூனான் உதவுது இதோட ஆல்டர்னேட்டிவ் நேம் கோஎன்சைம் குயினோன் நொதி குயினோன் ஸோ யூபிகுயினோன் மொபைல் கேரியர் நகரும் கேரியர்கள் அல்லது எலக்ட்ரான் கடத்து மூலக்கூறுகள் ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சோஃபார் பெரும்பாலும் பென்டோஸ் பாஸ்பேட் வழிபாதையை பற்றி கேள்விகள் வந்து பெருசாக கேட்டதில்ல இருந்தாலும் இதை வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தலாம் முதல்ல ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் பாஸ்போ குளுக்கனேட் பாத்வே பாஸ்போ குளுக்கனேட் வழிபாதை அல்லது வழித்தடம் அடுத்து ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷன்ட்டு ஹெச்எம்பி ஷண்ட்டு வார்பர்க் டிகன்ஸ் லிப்மேன் பாத்வே இதெல்லாம் தான் இதோட வேறு பெயர்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னா குளுக்கோஸ் ஆல்டர்னேட்டிவாக பிரேக் டவுன் ஆகக்கூடிய பாத்வே எது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸப்ட் கிளைகாலிசிஸ் மூணில் இரண்டு பகுதி குளுக்கோஸ் வந்து கிளைகாலிசிஸ் மூலிமா டவுன் ஆகும் மூணில் ஒரு பகுதி குளுக்கோஸ் வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே மூலிமா பிரேக் டவுன் ஆகும் அதனால் குளுக்கோஸ் சிதைவடையும் மாற்று வழிப்பாதை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்டோஸ் பாஸ்பேட் வழிப்பாதை தேர்ட் பாயிண்ட்டு ஃப்ரம் ஹெச்எம்பி சென்ட் டேஷ் இஸ் தி ப்ரீ கோஷர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் நியூக்ளியோடைட்ஸின் முன்னோடியாக ஹெச்எம்பி சென்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏஏ ஏடிபி என் ப்ளஸ் எஃப்ஏடி அண்டு கோயன்சைம் இணைநொதி ஏ இதெல்லாம் சிந்தசிஸ் உருவாக்கத்திற்கு பயன்படக்கூடிய பொருள் ஹெச்எம்பி சென்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருள் அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் ரிபோஸ் ஃபைவ் பாஸ்பேட் ஃபோர்த் ஒன் இந்த ஹெச்எம்பி சென்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் வந்து வளர்வினைகளில் முக்கிய பங்காற்றுகிறது ஹெச்எம்பி சென்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பென்டோஸ் சுகர்ஸ் அண்ட் என்ஏடி பிஹெச் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் ஆனபாலிக் ப்ராசஸ் லாஸ்டாக கிளைகாலிசிஸ் அண்ட் சைக்கிளில் பார்த்தா மாதிரி இந்த சைக்கிளில் உருவாகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து சீக்வன்ஸை ஆர்டர் பண்ணுற மாதிரி கேட்கலாம் இதில் ஆக்ஸிஜனேற்ற நிலை மற்றும் ஆக்சிஜனேற்றம் இல்லாத நிலை ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் அண்டு நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் இருக்குது பாஸ்போரிலேஷன் மூலியமாக ஏடிபி மாலிகுல் ஏடிபியாக வந்து கன்வெர்ட் ஆகும் குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் உருவாகும் சிக்ஸ் மாலிகுல்ஸாக இருக்கக்கூடிய இது வந்து திரும்ப இந்த சைக்கிளோட எண்டில் ஃபைவ் மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டாக உருவாகும் வித் த ரிலீஸ் ஆஃப் சிக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டுவெல் என்ஏடி பிஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் இதையுமே ரைட் சைடு ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் தனியாகவும் லெஃப்ட் சைடு நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் தனியாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் கன்வெர்ட் டூ சிக்ஸ் பாஸ்போ க்ளூக்கனோ லாக்டோன் அடுத்து சிக்ஸ் பாஸ்போ குளுக்கோனேட்டு அப்புறம் ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டு ஆக்சிஜனேற்ற நிலையினுடைய இறுதி பொருளாக இருக்கக்கூடியது ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் வந்து ரிபோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும் இதோட பயன்பாடு பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் கிளிசரால்டிகை த்ரீ பாஸ்பேட் இந்த கிளிசரால்டிகை த்ரீ பாஸ்பேட் வந்து கிளைகாலிசிஸில் கூட என்ட்ராகலாம் ஸோ அதுவுமே வந்து இன்டர்லிங்கடு தான் அடுத்து சீடோ ஹெப்டிலோஸ் செவன் பாஸ்பேட் அண்டு எரித்ரோஸ் ஃபோர் பாஸ்பேட்டு இதில் அந்த எரித்ரோஸ் வந்து எதற்கு பயன்படுதுன்னா மெச்சூர் பிளான்ஸோட உட்டில் இருக்கக்கூடிய லிக்னின் பிக்மெண்ட்ஸான ஆந்தோசைனின் அண்டு ஆரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் உருவாக்குறதுக்கு பயன்படுது இந்த இடைநிலை சேர்மங்களில் முக்கியமானது ரிபோஸ் ஃபைவ் பாஸ்பேட் அண்ட் எரித்ரோஸ் இந்த ரெண்டும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதுமானது நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் உருவாகி அதிலிருந்து ஃபைவ் மாலிகூல்ஸ் ஆஃப் க்ளூக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் உருவாகும் போன பதிவு அண்டு இந்த பதிவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் லெசனை வந்து ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு போர்ஷனாக இருக்குது வெதர் இட் இஸ் எனி டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் லைக் குரூப் ஒன் டூ டூ ஏ engineering இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நடத்தக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் பேப்பர் standard ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸான குரூப் ஃபோர் இந்த மாதிரி எல்லா தேர்வுகளுக்குமே ஸ்டாண்டர்ட் லெவன் அண்ட் டுவெலில் இருக்கக்கூடிய science chapters வந்து முக்கியமானது இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி